Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா homemade tomato ketchup பார்க்க போறோம். நம்ம சீசன்ல கிடைக்கிற தக்காளி பழங்களை இப்படி ketchup-ஆ செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப இந்த tomato ketchup எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ketchup செய்யதுக்காக நான் நாலே பழுத்த தக்காளி பழமா 2 கிலோ தக்காளி பழம் எடுத்துக்கேன். இது நாட்டு தக்காளி தான் நல்ல புளிப்பா இருக்கும் அப்ப டேஸ்ட் फ्लेवर நல்லா இருக்கும் அதுக்காக நாட்டு தக்காளி தான் எடுத்துக்கேன் இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி பழங்களை கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த காம்பு பகுதி வேண்டாம் அதனால அதை இல்லாம பெருசு பெருசா கட் பண்ணி நாம குக்கர்ல ஆட் பண்ணிரலாம் குக்கர்ல தான் அவிச்சு எடுக்க போறோம் அதுக்காக நான் குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இருக்க 2 கிலோ தக்காளிகளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ 2 கிலோ தக்காளியையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதல மத்த இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணி அவிச்சு எடுத்துறலாம் ஒரு சின்ன சைஸ் பல்லாரிய ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கேன் அதை இப்போ உள்ள ஆட் பண்ணிரலாம் பூண்டு வத்தப்பொடி இப்போ ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு இத நல்லா மூணு விசிலுக்கு அவிச்சு எடுத்துறலாம் இப்போ மூடி வச்சிட்டேன் இது மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துட்டு ஸ்டீமும் போயாச்சு நான் இப்போ மூடிய ஓபன் பண்ணிறேன் பாருங்க தக்காளி பல்லாரி எல்லாம் நல்லா அவிஞ்சாச்சு இப்போ இத நல்ல ரூம் टेंपरेचर ஆகுற அளவுக்கு நல்ல ஆற விட்டுறலாம் இப்போ நல்ல ரூம் टेंपरेचरக்கு ஆறியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்ல பியூரியா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நான் பியூரியா அடிச்சு எடுத்துக்கேன் இத டைரக்டா ஹீட் பண்ணாம வடிகட்டில அரிச்சி எடுத்து தான் ஹீட் பண்ணனும் அதுக்காக இப்ப நான் வடிகட்டி எடுத்துக்கேன் டைரக்டா குக்க பண்ற panலயே இப்ப நான் இத வடிச்சிட போறேன் இப்படி இருக்கிற 2 கிலோ தக்காளியையும் நல்லா அடிச்சி ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி அரிக்கிறதுனால உள்ள இருக்க விதைகள் சின்ன சின்ன தோல் எல்லாமே இதல தங்கிரும் ஃபில்டர் ஆயிரும் அப்ப நமக்கு நல்ல திக்கான க்ரீமியான பியூரி கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நான் இருக்கிற எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விட போறேன் உப்பு இனிப்புக்காக sugar இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்பப்போ mix பண்ணி விடுங்க ஏன்னா கீழ ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுக்கு இல்லாம அப்பப்போ இத லைட்டா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வினிகர் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா கொதிச்சி நல்லா வத்தணும் மூணு மடங்கா இருக்குது ஒரு மடங்காகற அளவுக்கு நல்ல குருகி சாஸ் மாதிரி ஆகணும் க்ரீமி ஆகணும் அந்த அளவுக்கு இது நல்லா வத்தட்டும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்ல திக்கா க்ரீமியா ஆயிருக்குன்னு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு இவ்வளவு திக்காகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இது எப்படி கரெக்ட்டா பதமா இருக்கணும்ங்கிறது பார்க்கிறதுக்காக நான் இப்போ ஒரு பிளேட்ல உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் இப்படி நம்ம எடுத்து விடும்போது கீழ வந்து தண்ணி தனியா வர கூடாது இப்படி மொத்தமா வடியணும் அதுதான் கரெக்ட்டான பக்குவம் இப்ப
இப்போ எக்ஸ்ட்ரா வாட்டர் நின்றுச்சுன்னா அது தண்ணியாக வடியும், அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு நம்ம கண்டெய்னருக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ சூப்பரான ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் ரெடி. இப்படி கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதுனால வெளியிலே வச்சிடலாம். வினிகர் சேர்த்தா தான் நம்ம கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.